அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் அதாவது இந்த ஊர் மக்கள்கிட்ட ஒரு சிறப்பு இருக்கு உங்க ஊர்ல வந்து உங்ககிட்ட நீங்க எந்த ஊருக்கு போனாலும் நீங்க எந்த ஊர் சொன்னீங்கன்னா மற்றவங்களை இனிப்பாக்கிடுவீங்க என்ன சொல்லுவீங்க நீங்க எந்த ஊருங்க தேன் நீ அப்படின்னு அடுத்தவங்களை பார்த்து தேன் நீன்னு சொல்ற ஒரு வார்த்தை இருக்கா அருமையான ஒரு ஊர் ஆனா நகைச்சுவை ரெண்டு எழுத்துலேயும் ஒரு காமெடி கொண்டு வந்துடுவாங்க பிரிச்சார் அடுத்தது பிரிக்கிறது தான் பேச்ச இப்ப இணைக்கிறேன் பாருங்க இங்க நிகழ்ச்சிக்கு நல்ல வேலை பாத்தீங்கன்னா நான் செகப் சட்டை போட்டு வரலாம் நினைச்சேன் ஆனா போடல போட்டிருந்தோம்னா பாத்தீங்கன்னா பேக்ரவுண்டோட கலந்துருவோம் நம்ம இருக்கிறதே தெரியாது நம்ம நடுவரை யோசிச்சு பாருங்க அவர் பாருங்க ஏற்கனவே சடங்கு செய்யற பொண்ணு மாதிரி அந்த நாக்காளியில உட்காந்துருக்கா போல ஆமா ஏற்கனவே உள்ள வந்த ரெண்டு பேரும் முழிச்சாங்க ஐயா நான் மொய் கொண்டு வரலையா சடங்கு சேர்த்தேன் வளகாப்புக்கு சொல்லி வரே வந்துட்டு போங்க நீங்களும் பச்சை நானும் பச்சை இதனால நான் உங்களுக்கு தீர்ப்பு சொல்லுங்கன்னு கேட்கல பிச்சை இருக்கிற மகிழ்ச்சி இருக்கிறது ரொம்ப முக்கியம் நகைச்சுவை இருந்தால் மகிழ்ச்சி இருக்கும் பணத்தை விட அது ரொம்ப முக்கியம் உதாரணம் பையன் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான் அப்பா எங்க இருக்கீங்க அப்படின்னா கம்பத்துல அப்படின்னு கரண்ட் கம்பமா லைட்டு கம்பமா அப்படின்னா இது அது இல்லடா இது வந்து இப்ப நான் வந்து தேனி பக்கத்துக்கு போறேன் பார்த்து கொட்டிட போகுது அப்படின்னா இதெல்லாம் ஒரு ட்ரெயின்ல தூக்க வராத போய் வச்சுட்டு வந்த காமெடி நம்ம முழிச்சிருக்கும் போது குழந்தையாவது நீங்க போறீங்கன்னா அப்பா எங்க போறீங்க என்ன நல்லா காசு சம்பாதிச்சுட்டு வா பாத்து வா இதெல்லாம் யாரும் சொல்றது இல்ல அப்பா பத்திரமா வீட்டுக்கு வா சிரிச்சுக்கிட்டே வா சந்தோஷமா இதுதான் குடும்பம் அப்படி இருந்தா தான் குடும்பம் எங்கப்பா அவங்க சொல்றாங்களே குடும்பம்னா காசு இருக்கணும் பணம் இருக்கணும்னா காசு பணத்தை மட்டுமே பாத்துக்கிட்டு இருந்தா தாம்பத்தியம் தாம்பத்தியமா இருக்குமா இல்ல எவ்வளவுதான் காசு இருக்கணும்னு குடும்பம் இங்க சுத்தி இருந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன இருக்குது மகிழ்ச்சி இருக்குது மகிழ்ச்சி இருக்கிறனால தான் எல்லாம் இருக்கிறோம் இல்லைனா காசு மட்டுமே இருந்தால் குடும்பத்தில் அப்படி இப்படி சண்டை தான் நடக்கும் இல்லை இதுலாம் நம்ம கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்குது மணி தன் பக்கம் இருந்தால்தான் தான் மணி தன் அப்படின்னீங்க ஆனால் ஆங்கிலத்தை எடுத்துக்கோங்க ஹியூமர் இருக்கிற மேன் தான் ஹியூமேன் அவர் ஒரு இங்கிலீஷ் மூடியா பட்டுன்னு சொல்லிவிட்டாரு நம்ம மணிக்குள்ளேயே மணிக்கணக்காக சுத்திக்கிட்டு இருக்கோம் ஐயா நீங்க சொன்ன மணி இங்கிலீஷ் தான் நகைச்சுவை பட்டிமன்றம் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாம் இங்கே வந்து உட்காந்துட்டு பணம் சம்பாதிப்பது எப்படின்றத பற்றி மதுரை முத்து அரை மணி நேரம் பேசி வரணும் எவனாவது வருவானா நீங்கள் யோசிச்சு பாருங்க நகைச்சுவைக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு சேனல் இருக்கு ஆதித்யா அதை தான் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கான் நீங்கள் இந்த சேனல் பார்க்காம நீங்கள் பிஸ்னஸ் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸ்டாக் மார்க்கெட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லை உலகத்தில் அதிகமாக பணம் சம்பாதிப்பது எப்படின்னு ஒருத்தர் புத்தகம் போட்டார் அவர் நிறைய சம்பாதிச்சார் புத்தகம் வாங்கினவும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கான் புத்தகத்திலே சம்பாதிச்சாரு அதாவது சிரிக்க தெரிந்தவர்கள் தான் மனிதர்கள் மிருகம் சிரிக்காதுன்னு சொன்னாங்க நடுவர்களை கொஞ்சம் சிரித்து காட்டுங்க சிம்பான்சி மட்டும் சிரிக்குமா எங்காவது கும்போணத்தில் குரங்குகள் சிரித்தன படிச்சிருக்கமா ம் கிடையாது ஆ ஆட்டில் ஆடுகள் கனைத்தன கிடையாது எல்லாமே மனிதர்கள் மகிழ்ந்தார்கள் நம்மளுக்கு கிடச்சி விளங்கிட்டு இருந்து மனுஷனை வித்தியாசப்படுத்துகிற ஒன்னே ஒன்று சிரிப்பு நம்ம இருக்க எல்லாமே விளங்குகிறது எந்த யானைக்குட்டி பசியாக இருந்தாலும் இன்னொரு யானை போய் பால்த்து ஒரு வருஷம் ஒரே ஒரு நாள் ஒரு நாய்க்குட்டிக்கு சாப்பாடு போட்டிங்கன்னா மூணு வருஷம் கழிச்சு நீங்கள் அந்த பக்கம் போனால் உங்களை பார்த்து வாழாட்டும் நாய்க்கு நன்றி இருக்கு இத்தனை விஷயம் இருக்குங்க ஆனால் நம்மகிட்ட அதுட்டு இல்லாத ஒரு சிறப்பு சிரிக்கிறது அதை அழகாக சொல்லியிருக்காரு வள்ளுவர் என்ன சொன்னார் நடுவர் அவர்களே

கஷ்டம் வரும்போதும் சிரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு கலைவாணரை தேதி ஒன்னுல இருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் இருபதுல இருந்து முப்பது வரைக்கும் திண்டாட்டம் சொன்னதுனால அவரை கொண்டாடல அவரை கொண்டாடுற காணும் அவர்கிட்ட இருந்த நகைச்சுவை நீங்க சினிமாவில் எத்தனையோ ஹீரோ வில்லன் யார் வேணாலும் வரலாங்க சீசன் சீசனா வருவாங்க போவாங்க ஆனா இன்னைக்கும் குழந்தைகள் எத்தனை நடிகர்கள் வந்து போனாலும் சார்லி சாப்பிளன்னு இன்னைக்கு வரைக்கும் எந்த நகைச்சுவை நடிகர்கள் மட்டும் வந்தா பார்த்து ரசிக்கிறாங்க சிரிக்கிறாங்க அதைத்தான் இன்னைக்கு நம்ம ஆதித்ய தொலைக்காட்சி போட்டு போட்டு மக்கள்கிட்ட கொண்டே இருக்கிறது சிரிங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில பல கஷ்டம் தீரும் ஐயா வந்து சொன்னாரு ஆஸ்பத்திரியில் போனால் காசு கொடுத்தாதான் வைத்தியம் பார்ப்பான் காசு கொடுத்தாதான் வைத்தியம் பார்ப்பான்னு இன்னைக்கு புற்றுநோய்க்கு மிகச்சிறந்த வைத்தியமே நகைச்சுவை தான் சொல்கிறாங்க நீங்கள் என்ன மருந்து கொடுத்தாலும் என்ன செஞ்சாலும் அந்த மனிதர்கள் சிரிக்கும் போது தான் அந்த உடலில் இருக்கிற வியாதி தீரும்னு சமீபத்தில் ஒரு புற்றுநோய் மருத்துவமனையில் அந்த புற்றுநோய் பாதிக்கப்பட்ட அந்த நபர்களுக்கு நகைச்சுவை நிகழ்ச்சி நடக்குது பேசுறது யாரு நம்ம மதுரை முத்து நிகழ்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல ரெண்டு பெரியவங்க சொன்னாங்க பாவம் அந்த தம்பிக்கு என்ன கஷ்டமோ உளறிட்டு

ஒரு இடத்துல மைனாண்டுவோம் அடுத்த மடையில குருவிண்டுவோம் ஆனா ஜோக்கு ஒன்றுதான் நாடுவர்களே அதுதான் சொல்றேன் பழைய நோட்டு நீங்க எப்ப வேணாலும் செல்லா காசு ஆக்கலாம் பழைய ஜோக்கா இருந்தாலும் நீங்க செல்லா காசு ஆக்கவே முடியாது என்எஸ்கேவா இருந்தாலும் தங்க இருந்தாலும் நடிகவேல் வேல் எம் இருந்தாலும் நாகேஷா இருந்தாலும் மதுரை முத்துவா இருந்தாலும் யார் என்ன ஜோக்கு சொன்னாலும் சிரிக்கத் தெரிந்த மனிதர்கள் சிரிப்பார்கள் மகிழ்ச்சியை ரசித்து கொண்டிருப்பார்கள் அரிஸ்டாட்டில் என்ற மிகப்பெரிய அறிஞன் சொன்னது வாழ்க்கையின் லட்சியமே என்ன சிந்திச்சு பாருங்க வாழ்க்கையின் லட்சியமே பணம் சம்பாதிக்கிறது இல்லை வாழ்க்கையின் லட்சியமே மகிழ்ச்சியா இருப்பதுதான் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு தான் இந்த பணம் சம்பாதிக்கிறோம் அதுக்காக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சம்பாதிச்சு கடைசியில ஆஸ்பத்திரியில போய் உட்காந்துக்கிறான் இன்னைக்கு பணத்துக்கு பின்னாடி போறதுனால நடக்கிற பிரச்சனையை பாருங்க வயசானவங்க யாராவது கழுத்துல நகையை போட்டு ரோட்ல சென்னை நகரத்துல சில இடங்கள்ல நடக்க முடிய மாட்டேங்குது நீங்க செய்திகள்ல பாக்குறீங்க அந்த பண சுவை பார்க்குறவங்க என்னெல்லாம் தவறுகள் செய்கிறாங்க கொலை வரைக்கும் நடக்குது யாராவது ஜோக்கு நல்லா வரலைங்கிறதுக்காக கொலை செஞ்சுருக்காங்களா எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஜோக்கு நல்லா சொல்லலைங்கிறதுக்காக கல்லால் அடிச்சிருப்பாங்க நடுவர் அவர்களே அந்த மாதிரியான அனுபவங்கள் சம்பவங்கள் ஏதாவது மதுரை முத்து அவர்களோட நகைச்சி நிகழ்ச்சிக்கு புக்கிங் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு போகிறார் போய் வாசல் நிற்கிறாரு முத்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு உள்ள சிரிச்சுட்டு இருக்காரு இவரும் கூப்பிட்லான்னு பார்த்தா அவர் உள்ள எதையோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அவர் வர வர ஒரு முத்து இருங்க இருங்க அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து எதிர்பார்த்து இருக்காரு மதுரை முத்துவே நம்ம புக்கிங் பண்ணலான்னு வரோம் அவரே உள்ள யாரையோ பார்த்து முதல்ல அவர் யாருன்னு பண்ணிடுவோன்னு வீட்டுக்குள்ள போய் நைசா எட்டி பார்த்தா கண்ணாடிய பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறார் ஆக நடுவர் நல்லா தெரிஞ்சுங்க நீ ஒரு மணி வரைக்கும் நினைக்கிறேன் நிகழ்ச்சிக்கு நான் வருகிறேன் நீங்கெல்லாம் சிரிக்கிற சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அதுக்காக தான் நிகழ்ச்சி பண்றோம் கொடுத்த பேமெண்ட் செக்கே கிழித்து விடுகிறேன் நடுவர் அவர்களே என்னங்க பரவாயில்லையே என்னங்க ஆச்சரியமா இருக்கு செக்கவே கிழிச்சிருச்சுட்டீங்களே எப்படி சிரிக்கிறார் பார் நடுவர் அவர்கள் அதுதான் நகைச்சுவை தான் அவருக்கு முக்கியம் பணம் வேண்டாம் என்று அவர் செக்கை நான் கிழித்து எரிந்தேன் அது கூட வேண்டாம் என்று அவர் சிரித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அவரல்லவா நடுவர் கடைசியில் பார்த்தா அது ஏ போர் சீட் ஒயிட் பேப்பர் பட்ட பகல நம்மளை ஏமாத்திருக்காரு பாருங்க காசு விஷயத்துக்காக பணம் தரலன்னு கொல்றதுக்கு இருந்து ஒரு ஆளை இறக்குமதி பண்ணிட்டான் ரவுடியை போயிட்டு அவன்கிட்ட காசு வாங்கிடுறா காசு வாங்கி அவன் இல்லைன்னு சொன்னான்னா உன்னை கொல்ல போறேன்னு சொல்லி மிரட்டிடு அப்படின்ட்டான் இருந்து ரவுடி வந்துட்டாப்புல போனால் அவங்க போயிட்டு ரவுடி திரும்பி வந்துட்டு அட நீங்கள் வேறங்க நான் காசை கேட்டு அவனை மிரட்டினா அவன் சிரிக்கிறான் அப்படின்னு என்னையா சொல்கிறேன் சிரிக்கிறான் அவனை மிரட்டினியா மிரட்டினா சிரிக்கிறான் எங்கே போய் மிரட்டுன்னு இவன் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்தான் இவன் போய் அவங்கிட்ட ஏய் காசே கோடு அப்படின்றான்

முப்பதாயிரம் பெற்று வந்து நிற்கிது அதுவா சொல்கிறாங்க அடர் குழந்த அந்த மகிழ்ச்சி இருக்குல்ல அதுதான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அந்த குழந்தை சாப்பாட்டிலே ஒன்று கிடைக்கும் எருவ என் குழந்தைய திட்டுறோமா கிடையாது அடர் அடர குழந்தை ஒன்று கிடைச்சிருக்கு வாசமாக இருக்குதுன்னு சாப்பிட்றோம்ல அந்த மகிழ்ச்சி நகைச்சுவைத்தான் வாழ்க்கைக்கு முக்கியம்ங்கிறது இந்த முகங்களை பாருங்கள் இவர்கள் தான் சாட்சி எவ்வளோ செல்வந்தர்கள் வசதியானவர்கள்லாம் இங்கே வருவாங்க முதல் ரோலை உட்காரலாம் ஆனால் நகைச்சுவாக பேசுகிறவங்கள தான் மேடை மேடைக்கேற்றுவாங்க ஆக அருமையான வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி எங்களுக்காக இந்த தீர்ப்பை எங்கள் பக்கம் சொல்வது என்பதற்கான சாட்சியாக என்னை போல் பச்சை சட்டை அணிந்து வந்திருக்கும் எங்கள் நடுவர் அவர்களுக்கும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப பெரிய பாராட்டுகள் ஏன்னா ஒவ்வொரு மேடை பேச்சுமே பிரசவம் மாதிரி முதல் பிரசவம் மாதிரி எவ்வளோ வழியும் தெரியுமா பார்க்கும்போது நாங்கள் உட்காந்துருப்போம் எங்கள் மனசுக்குள்ளூரம் அதை சொல்லிடுமா இதை சொல்லிடுமா அப்படித்தான் ஓட் ரொம்ப இயல்பா நகைச்சுவைக்கு தேவை எளிமை தான் எனக்கு என் மனைவிக்கு கல்யாணம் ஆகி இது வரைக்கும் ஒரு தரோட சண்டை வந்தது இல்லையா கை கொடுத்துருக்காங்க பதினஞ்சு ஓடி போய் கல்யாணம் ஆகி இது வரைக்கும் சண்டை வந்தது இல்லையா எப்போ கல்யாணம் ஆச்சு காலையில் தான் ஒம்பது மணிக்கு அவன் மருந்து குடிப்பானா குடிக்க மாட்டேன்னா இதுதான் இதுதாங்க இடத்த மாத்துறது ரொம்ப பிரமாதம் அழகாக முடிச்சிருக்காரு வாழ்த்துக்கள் இப்பொழுது இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் நகைச்சுவை நானும் ஒரு நகைச்சுவை ரொம்ப இயல்பாக சுகப்பிரசவமாக பேசுகிறது சிசர் சிசரிய பண்ணி கற்பழித்து கொன்றுவாங்க இங்கே அந்த ஜோக்கு அந்த மாதிரி இருக்காது ரொம்ப இயல்பாக பேசக்கூடிய ஆசிரியர் தேவகோட்டை மகாராஜன் அவர்களுக்கு உற்சாகமான ஒரு கரகோஷம்